ஹாய் மக்களே, வாங்க ஒரு புது சேனல் பார்த்து ரசிக்கலாம். ஒரு இனிப்போட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அது கேஸில் வச்சிடலாம். கடாய் காஞ்சதும் ஒரு டம்ளர் ரவை போட்டுக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவை வறுக்கும் போதே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அந்த நெய்யோட சேர்த்து நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேற பாத்திரத்துக்கு மாத்திடுவோம். வேற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு பொரியும் போது திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் கலந்து விடணும். நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இது வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். அப்படியே நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். இந்த நெய்யிலேயே எந்த கிளாஸில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை போடலாம். நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதிக்கட்டும். தண்ணி இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். அப்போ நம்ம ரவையை போட்டு கலருவோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். கேமரா முன்னாடி ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நான் செய்கிற மாதிரியே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம ரவை போடலாம். இந்த ரவை வறுத்த ரவை, அதை நம்ம அப்படியே போட்டு கலரலாம். ரவை நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக கேசரி கலர் போடுவோம். இப்போ தான் கேசரி மாதிரி இருக்கும். ரவை நல்லா வெந்து வருது. இந்த டைத்தில் அதே அளவு சர்க்கரை போடுவோம். சர்க்கரை போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். ரவையோடு சேர்ந்து சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த நேரத்தில் ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போடுவோம். ஆமாம், அப்புறம் ஸ்வீட் எடுத்து நல்லா கொடுக்கும். இனிப்பாக இருக்கும். நல்லா சாப்பிட உப்பு போடல. உப்பு போடலன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியே தோணும். உப்பு போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்க்கரை போடலாம். கேசரி மாதிரியே இருக்காது, உப்புமா மாதிரி ஆகிடும். இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய்பொடி போட்டுருவோம். வாசனைக்காக போடுறோம். கொஞ்சமாக ஏலக்காய்பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். கேசரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம
நெய் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். நெய் போட்டிங்கன்னா நெய் போட்டு நல்லா திருப்பி விடுங்க. தவ சர்க்கரை எல்லாம் சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும் கேசரி, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கேசரி ரெடி ஆயிடுச்சு, 5 நிமிஷத்தில் நிறுத்திடலாம். பாருங்க ஒட்டாமல் வருது. அது இல்லை, இப்படி திருப்பி போடும்போது கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும். கொஞ்சமாக தான் நெய் போட்டிருக்கோம், உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பகல்ல செஞ்சா நல்லா இருக்கா? பகல் தான், ஈவினிங். பகல் எங்கள் பையன் எப்பவுமே இப்படிதான் குறுக்க குறுக்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு, இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். வேறு பவுலுக்கு மாற்றிட்டு சாப்பிடலாம். கேசரி ரெடி. கேசரி ரெடி ஆயிடுச்சு, இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சமைச்சு பாருங்கள் இதே மாதிரி.